வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். எது நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அது நம்மிடமே நிலையாக இருக்கும். எது நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மை விட்டு சீக்கிரம் பிரிந்து சென்றுவிடும். இதுதான் இயல்பான வாழ்க்கையும் கூட. இந்த வரிசையில் முதலில் நாம் எதை சொல்வோம் என்றால் அது பணம் தான். இந்த பணத்தை எவ்வளவு தூரம் இழுத்து பிடித்து நாம் கையில் தங்க வைக்கும் என்று நினைப்போம். ஆனால் அந்த பணம் எவ்வளவு சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவாகிவிடும். பணம் நம் கையில் தங்க நிறைய சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைகளை நாம் பின்பற்றியும் வருகிறோம். பணம் சேர்வதற்கு நாம் நிறைய விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கும்போது நமக்கு தெரியாத ஒரு சில தவறுகளை செய்வது இயல்புதான். அப்படி நாம் செய்யக்கூடிய இரண்டு தவறுகளை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக நாம் செய்யும் தவறை பற்றி பார்ப்போம். பணம் வைக்கும் இடத்திலேயே நிறைய பேர் கை கடிகாரத்தையும் வைப்பார்கள். பணம் வைக்கும் இடத்தில் கை கடிகாரத்தை சேர்த்து வைத்தால் பணம் நிற்காமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் என்னதான் தங்கத்தால் செய்யப்பட்ட கை கடிகாரமாக இருந்தாலும் பணம் வைக்கும் இடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. பணம் வைக்கும் பெட்டி, பணம் வைக்கும் ட்ரா, பீரோ எதுவாக இருந்தாலும் அதற்கு மேலே சிறியதாக இருக்கக்கூடிய டேபிள் கடிகாரத்தையும் வைக்கவே கூடாது. கூடுமானவரை பணம் வைக்கும் இடத்தில் ரொம்பவும் அருகில் கடிகாரம் வைக்க வேண்டாம். கடிகாரம் இருக்கும் இடத்தில் ரொம்பவும் அருகில் பணத்தையும் வைக்க வேண்டாம். கடிகாரம் ஓடுவது போல உங்கள் கையில் இருக்கும் பணமும் நிச்சயம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். சீனர்கள் இதை அவர்களுடைய சாஸ்திரமாக பின்பற்றி வருகிறார்கள் என்பது ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டில் தினமும் விளக்கேற்ற வேண்டும். நம்முடைய வீட்டை பிரகாசமாக எத்தனையோ பேர் மின்சார விளக்குகள் இருந்தாலும் சரி, தீபத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சுடரில் இருக்கக்கூடிய வெளிச்சமானது நம் வீட்டிற்கு சுபிச்சத்தையும் லட்சுமி கலாச்சத்தையும் கொடுக்கும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை மட்டும் விளக்கேற்றும் தவறு செய்யாதீர்கள். கூடுமானவரை தினந்தோறும் மாலை நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி விளக்கு ஏற்றும் போது வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்களுடைய வாயால் சுவாகதம் என்ற வார்த்தையை மூன்று முறை உச்சரித்து விட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அஷ்டலட்சுமி வருகை நிறைவாக பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.